Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னித்த டாபிக் வந்து நம்ம கருவேப்பிலை பற்றி பேச போகிறோம். இப்போ கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக உணவில் யூஸ் பண்ணுறது தான். சாம்பாரில் போடுவோம், ரசத்தில் போடுவோம். ஆனால் அதில் என்ன தப்பு பண்ணுறோன்னா அதை போடுறத எடுத்து வெளியில் வச்சிடுறோம். ஸோ இந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இலையை அரைச்சி அதை ஊற்றிடுறாங்க சாம்பார்லேயோ ரசத்துலேயோ. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதே அதோட நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். இப்போ கருவேப்பிலை எடுத்திங்கன்னா நார் சத்து இருக்குது. அது தவிர இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, இதை தவிர விட்டமின் இ, அப்புறம் அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட்றது ரொம்ப சிறிய அளவு, அதனால் அதுலேருந்து எந்த அளவு நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்களுக்கு எதாவது டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஒரு கருவேப்பிலை சட்னி இல்லை கருவேப்பிலை ரைஸ் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லவே பெனிஃபிட் இருக்கும். இப்போ கருவேப்பிலை சட்னி இல்லை துவையல் இல்லை வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பே செய்யலாம். அதில் அதை பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நிறைய எண்ணெய் போட்டு செஞ்சிடறாங்க, அதுதான் ப்ராப்ளம். ஸோ அந்த எண்ணெய் குறைவாக போட்டு நம்ம கருவேப்பிலை குழம்பு செஞ்சால் இது வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதே குவான்டிட்டியும் ஜாஸ்தியாகும், ஹெல்த்தும் பெட்டராகும். ஏன் அந்த காலத்தில் அவ்வளோ எண்ணெய் போட்டாங்கன்னா இதை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த வெயிலில் பாசிபிலிட்டி இல்லை. அதனால் எண்ணெய் போட்டு அதை வந்து ஒரு பிக்கல் மாதிரி அதை வந்து ரொம்ப நாள் நிற்கிறதுக்கு பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு மிக்ஸி யூஸ் பண்ணுறோம், அதனால் ரெகுலராகவே நம்ம இது பண்ண முடியும், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. கொஞ்சமாக பண்ணி அன்றைக்கி யூஸ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ்டு ரைஸ்ன்னு பண்ணுறது இதில் வர ஸ்பைசஸ் அதில் வர அந்த கருவேப்பிலை குவான்டிட்டியும் ஜாஸ்தி ஆகுது, இது ரொம்ப ஹெல்த்தி. இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வெறும்னு அரைச்சிட்டு இதை வந்து எண்ணெயில் ஊற வச்சிடுவாங்க ஒரு 2 to 3 days. யூஸ்வலாக தேங்காய் எண்ணெய் இல்லை, அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே காய்ச்சுவாங்க. அந்த கருவேப்பிலை விழுதோட அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை காய்ச்சுவாங்க. இது காய்ச்சறதே அந்த கருவேப்பிலையில் இருக்கிற அந்த சத்து அந்த எண்ணெயில் இறங்கும். இதை வந்து டெய்லி ஆயில் ஹேர்க்கு யூஸ் பண்ணி இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஒன்று வந்து யூஸ்வலாக சின்ன குழந்தைங்களுக்கு வர இந்த பெயின் வராது, டேண்ட்ரஃபை குறைக்கும், அப்புறம் வந்து இந்த ஹேருக்கு ஒரு பவுன்ஸ் கொடுக்கும், அதாவது சாஃப்ட் ஆகும். அதை தவிர கிரேயிங் ஆஃப் ஹேரை அட்லீஸ்ட் போஸ்ட்போன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட் இருக்குது கருவேப்பிலைனால். ஸோ ஒன்று நியூட்ரியன்ஸ், ரெண்டாவது வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும், மூணாவது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஹேருக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ நம்ம பல விதமாக எந்தெந்த இடத்துல நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி சாப்பிட முடியுமோ அது சாப்பிட்டோன்னா பல விதமான பெனிஃபிட்ஸ் இதுலேருந்து வரும். இப்போ வந்து ட்ரை பண்ணி கூட வச்சுட்டு பவுடர் பண்ணி இதை மோரில் போட்டு கூட குடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குடித்தா கூட டைஜஷனும் பெட்டராகி ஹெல்த்தும் பெட்டராக இருக்கலாம். இதை தவிர வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற உணவு தோசை தான். ஸோ தோசை மேலே 1-2 teaspoons நம்ம தூவி இதை வந்து சாப்பிட்டோம்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கருவேப்பிலை காய வச்சு பவுடர் பண்ணி அந்த வெச்ச பவுடரை சொல்கிறோம், இது தோசை மேலே போட்டு நம்ம சாப்பிட்லாம். ஸோ கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸை நீங்கள் வந்து நல்லா அதை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.